வேற ஊத்தி விட்டாங்க. சரி, நம்ம உடம்பு நாம குடிக்கிறோம். நான் ஒரு இந்திய குடிமகன் பேர் வாங்குறது நோபியே சிறப்பு. நாம குடிக்கிற குடியில ரோடு தெரியல, ரோடு தெரியல. அதனால சத்த குறி படுத்துட்டு போலாம். ஆம்பளைக்கு ஒரு மாதிரி குஞ்சம், பொம்பளைக்கு ஒரு மாதிரி குஞ்சம்.
படைச்சான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், ரெண்டு பேரும் குஞ்ச காட்டுக்கு பாக்குற விளக்கம் ஒரு பிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் நீ காட்டு பாக்குற, செத்து போயிடுவா, செத்து போயிடுவேன். நான் காட்டுறதுல ரெடியா, அங்கேயா பாத்துக்க. என் குஞ்சு மாதிரியே இருக்குது. கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி, இது உன் குஞ்சுட்டியா? எப்படியோ என் குஞ்ச ரெண்டு பேரும் கலவரம் முடிவு பண்ணிட்டீங்க, நாசமா போங்க. எப்படியா படுத்திருந்ததுக்கு ஒரு குஞ்சு தான். எப்படியா உனக்கு இருந்து ஒரு கோழி குஞ்சு கிடைச்சி வைக்கிறா? என்ன நீ இந்த கோழி குஞ்சு கொண்டு போய் என்ன வேணாலும் பண்ண, ஆனா எனக்கு அவ்வளவு மட்டும் கோழி குஞ்சு நான் கொண்டு போற, கோழிக்காரி நீ கேட் பண்ணிட்டு போலாம்னு பாக்குறியா? சேலத்துல இருந்து வேற வந்திருக்கிறா, நல்லா செம்மா கட்டையா இருக்கிறா. ஒரு தாக்கு தாக்கி பார்த்துடலாம்டா, அதெல்லாம் பார்த்து எப்படி செட் பண்ணி விடுறா தம்பி? செட் பண்ணி விடணும்னா ஒரு குவார்டர் வருது, கோழிக்கு ஒரு குவார்டர் ஒன்று வேணும். என்னது கோழி குவார்டர் குடிக்கிறது? கோழிக்கு கோழி குவார்டர் குடிக்கிறது தெரியுமில்ல. இதே கறி ஆக்கி குவார்டர் ஆக்கி குவார்டர் நான் குடிச்சிட்டு அந்த கறியை நான் திங்கணும். வயக்காட்டு மாப்பிளைக்கு ஃபோன் போட்டு சொல்கிறேன். என்ன நான் வயக்காட்டு மாப்பிளைக்கு ஃபோன் போட்டு சொல்கிறேன், என்ன இந்த கோழி குஞ்சுக்கு நீ வந்து போய் கரிச்சி வளத்தில் போய் ஒரு குவார்டர் வாங்கிட்டு வர, மாப்பிள்ளை சட்டியை அடுப்பில் வைக்க சொல்கிறேன், ரெண்டு பேரும் ஆக்கி சாப்பிட்றீங்க. ஏன்னா நான் எப்படி அவனை கரெக்ட் பண்ணி நான் அவனோட கனவுலையே இருக்கிறேன். நான் தெய்வமாவோ கொலைய கொள்கையாவோ
உங்களை போறேன்
இதுனா அது எனக்கும் தானே என்ன நான் சொல்றது அவ வேற யார் கூட போயிருந்தால நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் என்னோட பரம எதிரி வீட்டுக்கே போயிட்டா அதான் என்னால தாங்க முடியல தம்பி நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா இந்த கல்யாணம் நடக்க கூடாது அதுக்குள்ள ஏற்படாத நான் பாத்துக்கிறேங்க நான் வரட்டும்ல அதெல்லாம் பரவாயில்ல நானும் கடை ஓப்பன் பண்ணிட்டேன் நீ அப்படியே காஜா பையா ஜாயின் பண்ணிட்டுன்னா கடையை ஓஹோன்னு கொண்டு போயிடலாம் அதான் ஊசி போட்டு குத்துவாங்கள அந்த கடை தான் டெய்லர் கடை என்ன வேலைக்கு ஆள் இல்லைன்னு பாத்துட்டு இருக்கேன் தம்பி யாரும் வரல அங்க பாரு யாரோ வர மாதிரி தெரியுது சென்னல் வெச்ச ஜாக்கெட் வேணுமா இல்ல சென்னல் வெக்காத ஜாக்கெட் வேணுமா எனக்கு சென்னல் வெச்ச ஜாக்கெட்டே தான் வேணும் எப்படி முன்னாடி சென்னல் வைக்கலாமா இல்ல பின்னாடி கதவு வைக்கலாமா யா நீ எல்லாம் உங்க வீட்டுக்கு வர முன்னாடி சென்னல் வச்சு கொடுத்துட்டு இருக்கறியா வாஸ்து பிரகாரம் பார்த்தா முன்னாடி ரெண்டு ஜன்னல் பின்னாடி ஒரு கதவு யா நீ ஒண்ணும் கிளிக்க வேண்டாம் எனக்கு பின்னாடி சென்னல் வச்சு கொடு உங்களுக்கு முன்னாடி ஜன்னல் வேணாலும் வச்சு தரேன் பின்னாடி ஜன்னல் வேணாலும் வச்சு தரேன் துணியை கொண்டா பாக்கலாம் ஐயோ அவசரத்துல துணி எடுக்காம வந்துட்டேன் இன்னொன்னா எடுத்துட்டு வந்துடுறேன் துணி எடுக்கலாம் பரவாயில்ல நீங்க அளவு எடுத்து வச்சுக்கோங்க நான் துணி எடுத்து இப்ப அளவு எடுத்துக்கிட்டு மறுக்கா கூட நீங்க துணியை கொண்டுட்டு வரலாம் சரி எங்க பேப்பர் அப்ப நீங்க மண்டியில எடுத்துக்கியா அதான் நான் வந்து போன்ல நான் வந்து நோட் பண்ணிக்குவேன் போல டெக்னாலஜி அந்த அளவு இப்படி திருப்பி புரியுமா சரி ரைட் அதனால போன்ல நான் அளவு எடுத்துக்கலாம் நோட் பண்ணிக்கோ முன்னாடி ரெண்டு கும்மாய் டைப் பின்னாடி பின்னாடி வந்து புது ஸ்டைல்ல வந்து வாசப்படி வச்சு தம்பியோட தொழில பத்தி உனக்கு தெரியாது தம்பி பயங்கரமான தொழில் கத்து வச்சிருக்கான் என்ன இந்த மாதிரி என்ன குட்டி
குட்டி அவன் போய் சொல்றான் அவன் போய் சொல்றான் அவன் பேர் என்ன தெரியுமா கேஎம் டெய்லர் யோ அதுன கேஎம் டெய்லர் அது தெரியாதா அதுக்கு பேரு கேஎம் டெய்லர் அதுக்கு பூ குட்டே பரவால சரி நீ எப்படி என்ன வெச்சீங்க உங்க பேர் சொல்லவே இல்ல உங்க பேர் சொல்லவே இல்ல கேஎம் டெய்லர் எல்லாம் சரி அளவெடியா
நடந்து கிடதுக்காக இன்னைக்கு நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறேன். நீர் அடிச்சு நீர் வேலைக்கு போறது இல்லப்பா, நம்ம பெரியவங்க செஞ்ச பிரச்சனைக்காக கல்யாணத்தை நிற்கிறாதப்பா. நீங்க என்ன சொன்னாலும் செவடங்கால் ஊதுற சங்கு மாதிரிதான். என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க, அவளை எழுதிட்டு வாங்கடா. அன்புள்ள அப்பா அப்பா, இங்க பாருந்திரா, வீட்டு வாசப்படியா கால் எடுத்து வச்சா நடக்க கால் இருக்காது நினைச்சுக்க. கண்ணால பார்த்தா பாக்கறதுக்கு கண்ணே இருக்காது. என் ஒரே பொண்ணு கூட நான் பார்க்க மாட்டேன். எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம். அப்பா, என் மனசு என்னால மாத்திக்க முடியாது. ஒரு வாரத்தை அழிக்க நினைச்சா கீழையது இலையது பார்க்க மாட்டேன். பேரோட வெட்டி சாதிச்சிருவேன். நான் மாத்திக்க மாட்டேன். வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி அவர் கூட மட்டும்தான். நானும் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன், உன் பாக்க பேசிக்கிட்டே போற. ஐயா, 1000 இருந்தாலும் தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளையா கைநீட்டு அடிக்கிறதா? நான் உங்க வீட்டு உப்பத்தின வளர்ந்தோம் ஐயா. நான் சொல்றது தப்ப நினைக்காதீங்க. மனசு ரெண்டும் ஒத்து போச்சுன்னா பேசாம கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. என்னை பார்த்து கை கட்டி நிக்கிற நாய என்ன, நீ எல்லாம் எனக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு வந்துட்ட இல்ல? நாய் தான், நான் நாயா இருக்க வேண்டிதான் நன்றி விசுவாசத்தோடு இருக்கேன். பணத்துக்காக பாசமா வளர்த்த பொண்ணு பழி வாங்கிடாதீங்க. கௌரவத்துக்காக கண்ணு கண்ணா வளர்த்த புள்ள கல்யாணத்தை நிப்பாட்டிடாதீங்க. எடுத்து வருத்த எனக்கே அவ்வளவு இருக்கும்போது நீ தாலி கட்டணும். அப்படி உன் கழுத்துல தாலி கட்டணும் நினைக்கிற அந்த தர்மதுரைக்கு கழுத்தே இருக்காது. நீங்க வாமா, நாம போலாம். வாப்பா மோகன் சரவணன், நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிப்பா. ஐயா, இதுக்கு போய் உதவின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு ஊர்ல தலை நிமிந்து நடக்க முடியாம பண்ணிட்டா. மணவர வரைக்கும் போயிட்டு வந்தவள ஆறுதான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஐயா, கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்கு ஏன் அலையணும்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. நம்ம சிங்கமுத்த அண்ணன் சொல்றேன். ஐயா, உங்களுக்கு அண்ணனுக்கும் இருக்க செல்வாக்குக்கு நீங்க ஏன் அவரையே மாப்பிள்ளையே ஏத்துக்க கூடாது? இதுக்கு சிங்கமுத்து ஒத்துக்கணுமே. ஐயா, அவரை சம்மதிக்க வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. நீங்க போய் மத்த ஏற்பாட்ட பாருங்க ஐயா. சரி வாடா.
நம்மளோட திட்டம். ஐயா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு, சும்மா சொல்லக்கூடாது. தூள் கிளப்பிட்டீங்க வீட்டிலே, வீட்டிலே ராமன் வெளியே கிருஷ்ணன், பெரியவங்க முன்னாடி பரமாத்மா மாதிரி எப்படிங்க ஐயா இப்படி நடந்துக்கிறீங்க? பரமசிவம் கூட தான் உடம்புல பாதி மறைச்சுட்டான், பார்வதி கொடுத்தான். சிங்கத்தோட முழுசா முழுகிட்டு இந்த முத்தான முகத்தை இந்த மக்கள் பாக்கெட்டில் விட்டுட்டா. இந்த ஊர்ல யார் வாந்தி எடுத்தாலும் எனக்கு உங்க நினைப்பத்தான் வருதுங்க. நீங்க தொட்டு பார்க்காத சிட்டா, கசக்கி பார்க்காத மொட்டா, சுவைத்து பார்க்காத ரம்மன். பாஸ் உங்ககிட்ட பணத்துக்காக வாழ்க்கைய பணைய வச்ச பருவங்க எத்தனையும், சும்மா ஒரு விசில் அடிச்சா போதும் சிட்டாய் பறந்து வரும் சிட்டுக்கள் எத்தனையும். இதையெல்லாம் விட எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி இப்ப அந்த இந்திராவோட வாழ்க்கையும். ஏய் ஊருக்குள்ள நான் நல்லவன், ஆனா உள்ளுக்குள்ள நான் தான் செத்தவன். பிழைக்கலாம், நிலவு கூட தேயலாம், பழகலாம், ஏன் ஆள் கூட மரணம்தான். ஆனா இந்த சிங்கமுத்து மாற மாட்டான், சந்தோஷமா இருக்கு. நீங்களும் சந்தோஷமா இருந்தா வாங்கப்போ.